ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மிளகாயை எண்ணெயில் கலந்து தேய்ச்சா முடி நீளமாக வளருமா அவள் எனவென்று பார்க்கலாம். சுற்றுப்புற மாசுகள் எல்லாம் அதிகமான இந்த நவீன காலத்தில் கூந்தல் உதிர்வது என்பது ஒரு பிரச்சனையாகி வருகிறது. இதில் சில சமயங்களில் கூந்தல் வளர்ச்சி என்பது பெரும் தாமதமான விஷயமாகி போய்கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி கூந்தல் உதிர்வு ஏற்பட முக்கியமான காரணங்கள் சுற்றுச்சூழல் மாசு, வாழ்க்கை முறை, ஹார்மோன் சமநிலையின்மை போன்றவை காரணமாக அமைகிறது. இதனால் கூந்தல் உதிர்வு மட்டுமல்ல, பொடுகு கூந்தல் உடைந்து போவது, பிளவுபட்ட கூந்தல், நுனிமுடி வெடித்தல் போன்ற பிரச்சனைகள் சேர்ந்து வருகிறது. இந்த கூந்தல் உதிர்தல் பிரச்சனையை போக்க ஏராளமான ஷாம்பு கிரீம்கள் என்று மார்க்கெட்டில் வளம் வந்தாலும் இதில் சேர்க்கப்படும் கெமிக்கலால் பக்க விளைவுகள் மட்டுமே ஏற்படுகிறது. எனவே இந்த பிரச்சனையை போக்க இயற்கை வழியே சிறந்தது. அப்படிப்பட்ட இயற்கை பொருட்கள் தான் இந்த மிளகாய். இந்த மிளகாய் இயற்கையாகவே நம் கூந்தல் வளர்ச்சியை தூண்டக்கூடியது. இந்த மிளகாயில் உள்ள கேப்சைன் என்ற பொருள் கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது. மேலும் கூந்தலுக்கு பளபளப்பும் மென்மையும் பரிசாக தருகிறது. ஆலிவ் ஆயில் மற்றும் மிளகாய் தேவையான பொருட்கள். 1 கப் ஆலிவ் ஆயில், 5 லிருந்து 6 மிளகாய். முதலில் மிளகாயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளுங்கள். இந்த மிளகாயை ஆலிவ் ஆயிலில் சேர்த்து ஒரு பாட்டிலில் அடைத்து 10 லிருந்து 15 நாட்கள் குளிர்ந்த இடத்தில் வைத்து விடுங்கள். சில நாட்கள் கழித்து எண்ணெயை மட்டும் வடிகட்டி மிளகாயை தனியாக எடுத்து விடுங்கள். இந்த எண்ணெய் உங்கள் கூந்தல் மற்றும் மயிர்கால்களில் தடவி 1 மணி நேரம் உற வைக்க வேண்டும். பிறகு மைல்டான ஷாம்புவை கொண்டு அலசலாம். இதை வாரத்திற்கு 3 முறை என செய்து வந்தால் கூந்தல் வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். விளக்கெண்ணெய் மற்றும் மிளகாய் தேவையான பொருட்கள். 1 கப் விளக்கெண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கிய மிளகாய். இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து ஒரு ஜாரில் அடைத்துக் கொள்ளுங்கள். 2 வாரங்கள் சூரிய ஒளி படாத குளிர்ந்த இடத்தில் வையுங்கள். பிறகு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை எடுத்து தலை மற்றும் கூந்தலில் தடவி மசாஜ் செய்து விடுங்கள். 30 லிருந்து 40 நிமிடங்கள் கழித்து மைல்டான ஷாம்புவை கொண்டு அலசுங்கள். இதை வாரத்திற்கு 3 லிருந்து 4 முறை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் மிளகாய் சாறு தேவையான பொருட்கள். 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர், 1 லிருந்து 2 சொட்டு மிளகாய் சாறு. ஒரு சுத்தமான பவுலில் ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் மிளகாய் சாறை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த கலவையை தலை மற்றும் முடியில் தடவி வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யவும். சில நிமிடங்கள் வைத்திருந்த பிறகு சாதாரண நீரினால் கழுவுங்கள். இதை 1 வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் முடி வளர்ச்சி அதிகமாகும். தேங்காய் எண்ணெய் மற்றும் மிளகாய் தேவையான பொருட்கள். 1/2 கப் தேங்காய் எண்ணெய், 1/2 கப் ஆலிவ் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர். இந்த கலவையை தலை மற்றும் முடியில் தடவி வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யவும். 30 நிமிடங்கள் அப்படியே வைத்திருந்த பிறகு மைல்டான ஷாம்புவை கொண்டு அலசுங்கள். இந்த முறைகளை பின்பற்றி கூந்தல் வளர்ச்சியை தூண்ட உதவுங்கள். ஓகே வீவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.